தமிழரசியல் கைதிகள் தொடர்பில் வெளிவந்து அதிர்ச்சி தகவல் திடீரென தமிழர் தாயக பகுதிக்கு விஜயம் செய்யும் நாமல் குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுக்கும் அமைச்சர் முருகண்டி காட்டு பகுதியில் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஐந்து இடங்களில் தடுப்பூசி மையங்கள் வடக்கில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு அமைச்சர் டலஸ் உறுதி நேற்று ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்று உறுதி பவுனியாவில் ஒரே நாளில் எட்டு கொரோனா சடலங்கள் தகனம் Jack Jack, 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 mackerel, Jack, mackerel. Uh -oh. Take it, make it, taste it, natural. Ow! B T M Jack mackerel. Come on. BTM Jack mackerel. Cooked fish with omega-3, rich tin fish curry in three flavors. PTM Jack mackerel, taste natural. சிறைச்சாலைகளில் உள்ள தமிழரசியல் கைதிகள் பாலியல் ரீதியாக சித்திரவதைக்குட்படுத்தப்படுவதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த தகவலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழ் அறிவித்தல் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழ் ஐந்து கட்டளைகள் விசேட வியாபார பண்ட அறவீட்டுச் சட்டத்தின் கீழான ஆறு கட்டளைகள் வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான மூன்று ஒழுங்கு விதிகள் வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான கட்டளை மற்றும் இறக்குமதிகள் மற்றும் ஏற்றுமதிகள் கட்டுப்பாட்டுச் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் இதன்போது மேலும் கருத்துரைத்த அவர் அந்த கைதிகள் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களே ஆவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கைது செய்யப்பட்டுள்ள அவர்களுக்கு எந்தவிதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ராமல் ராஜபக்ச இன்று திருகோணமலைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த விஜயத்தின் போது அமைச்சர் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மக்களிடம் உள்ளதாக திருகோணமலை மாவட்டச் செயலகம் அறிவித்துள்ளது இதன்படி காலை பத்து மணிக்கு திரியாய் பிரதான வீதியின் அபிவிருத்தி பணிகள் அமைச்சரால் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதோடு காலை பத்து நாற்பது மணிக்கு மொரவெவ நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டத்தை மேற்பார்வை செய்யவுள்ளார் பின்னர் குச்சவளி சாந்திபுரம் ஜானைவேலிக்கான அடிக்கல் நிகழ்வு உள்ளதோடு காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு குச்சவழி நாவற் கரப்பந்து விளையாட்டு மைதானம் திறந்து வைத்தல் மற்றும் கொங்கிரீட் வீடமைப்பு தொகுதி தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது மாலை திருகோணமலையில் உள்ள டொக்கியாட் துறைமுகத்தை மேற்பார்வை செய்ய உள்ளதோடு பிறகு வெள்ளை மணல் கரப்பந்து கந்தலாய் சேர்வில வெறுகல் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கரப்பந்து விளையாட்டு மைதானங்கள் திறக்கப்படவுள்ளதோடு காணி உறுதி பத்திரம் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற இடம்பெறவுள்ளமையே குறிப்பிடத்தக்கது ஓய்வு தாக்குதல் தொடர்பான விசாரணை தாமதமாவதாக பல்வேறு தரப்பினர் கூறிய குற்றச்சாட்டுக்களை தான் கடுமையாக மறுப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத்வீர் தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் அண்மையில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் உயர்நீதிமன்றங்களில் இதுவரை ஒன்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ஐந்து பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் விசாரணைகளை நடாத்துவதற்கு மூவரடங்கிய நீதிபதிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தாக்குதல் தொடர்பாக இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டரை வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்தி ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பில் தான் திருப்தியடைவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முருகண்டி காட்டுப்பகுதியில் பகுதியில் மிருகங்களுக்கு வைக்கப்பட்ட தடத்தில் அகப்பட்ட நிலையில் சிறுத்தையொன்று கிளிநொச்சி வன ஜீவராசிகள் திணைக்களத்தினரால் மீட்கப்பட்டுள்ளது வேறொரு விலங்கை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட தடத்திலேயே குறித்த சிறுத்தை ஆகப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது வனஜீவராசிகள் திணைக்கள வைத்தியர் வி கிரிதரன் தலைமையிலான வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மயக்க பயன்படுத்தி குறித்த சிறுத்தையை மீட்டனர் குறித்த சிறுத்தையை வில்பத்து காட்டுக்குள் விடுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாணத்திற்கு பொறுப்பான வனஜீவராசிகள் திணைக்கள வைத்தியர் பி கிரீதனன் தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கில் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஐந்து மையங்களூடாக தடுப்பூசி வழங்கப்படும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இன்று மற்றும் நாளை குறித்த இடங்களில் பத்தொன்பது வயதுக்கும் முப்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் வருகிறந்து கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் இதன்படி கனகராயன்குளம் வைத்தியசாலை புளியங்குளம் வைத்தியசாலை நைனாமடு வைத்தியசாலை நெடுங்கணி வைத்தியசாலை ஒலுமடு பாடசாலை என்பவற்றில் சுகாதார நடைமுறைகளுடன் வருகை தந்து தடுப்பூசிகளை பெற முடியும் எனவும் சுகாதாரப் பிரிவினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் இருபது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாடு பூராகவும் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இருபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையை சுகாதார பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர் இதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தில் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று முதல் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைவாக வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் வசிக்கும் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சினோஃபோம் தடுப்பூசி ஏற்றப்பட்டது இதில் பலரும் ஆர்வத்துடன் வருகை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டனர் வடக்கு மாகாணத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என வகுஜன ஊடக அமைச்சர் டலசழக பெருமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் முன்வைத்த வாய் மூலமான கேள்விக்கு பதிலளித்து அமைச்சர் டலசழக பெரும் மேலும் தெரிவித்ததாவது கிளிநொச்சி மாவட்டம் உட்பட வடக்கு மாகாணத்தில் நிலவும் தபால் மற்றும் உபதபால் அலுவலகங்கள் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் இந்த பிரச்சினை தொடர்பில் வடக்கு மாகாண அரசியல் பிரதிநிதிகளுடன் பேச்சு நடாத்தி தீர்வு காணப்படும் நாடு முழுவதும் தபால் மற்றும் உபதபால் அலுவலகங்களை அமைக்கும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் எதிர்வரும் வருடங்களிலும் கட்டட நிர்மாணங்கள் இடம்பெறாத போதிலும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் போது வடக்கு மாகாணத்துக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று உறுதியான மேலும் நானூற்றி மூன்று பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது முன்னதாக நேற்று தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர் இதன்படி நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாக உயர்வடைந்துள்ளது இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐந்து லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து முன்னூறாக அதிகரித்துள்ளது இவர்களில் அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் ஆயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நாலு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பதாக அதிகரித்துள்ளது வவுனியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் மரணித்தவர்களின் சடலங்கள் அதிகரித்துச் செல்லும் நிலையில் நிலைமையை சீர் செய்யும் முகமாக சுகாதாரப் பிரிவினரும் நகரசபையினரும் இணைந்து நேற்று சடலங்களை தகனம் செய்தனர் வவுனியா மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தொடர்ந்தும் பலர் மரணித்து வரும் நிலையில் கோவிட்டால் மரணமடைந்தவர்களின் சடலங்கள் தேக்கமடைந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் சடலங்கள் தேக்கமடைவதை தவிர்க்கும் பொருட்டு வவுனியா சுகாதார பிரிவினரும் நகரசபையினரும் இணைந்து காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சடலங்களை தகனம் செய்யும் நடவடிக்கை பூந்தோட்டம் மின்மயானத்தில் முன்னெடுத்திருந்தனர் இதன்படி எட்டு சடலங்கள் அதிகபட்சமாக ஒரே நாளில் தகனம் செய்யப்பட்டன பழமையாக நாளொன்றுக்கு மின் தகன இயந்திரத்தின் வினைத்திறனை கருத்திற்கொண்டு அதிகபட்சமாக ஆறு வரையிலான சடலங்களே எரியூட்டப்பட்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ரொம்ப வழி கொடுத்தது நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அரசியல் அங்கே எந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சதீலம் பண்ணியிருக்காங்க அவங்க பொருளாதாரத்தை எப்படி வீழ்த்திருக்காங்க ஒரு சமுதாயத்தை எப்படி அழிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க மிகப்பெரிய வேதனாக இருந்தது